வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் பார்க்க போகிறேங்க. நிறையா பேர் வந்து நான் ஹேர் பேக் போட்டிருக்கக்கா, நிறையா வந்து ஹேர் ஆயிலும் போட்டுகிட்டே இருக்கோம், இருந்தாலுமே வந்து குளித்ததுக்கப்புறம் எங்களுக்கு முடி வந்து ரொம்ப அரிப்புத்தன்மை கொடுக்குது, தலை வந்து ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து பொடுகு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அந்த தலைமுடி வந்து உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த பொடுகுத்தன்மை சுத்தமாக எடுத்தால் மட்டும்தான் முடி நல்ல ஒரு வளர்ச்சி வரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த குளித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராம்பு பாருங்கள், இந்த மாதிரி கிராம்பு இருக்கு இல்லைங்களா. இதை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் தேங்காய் அளவுக்கு வந்து நான் கிராம்பு எடுத்துருக்குறேங்க. கரெக்டாக 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையே நம்ம மிக்ஸி ஜார் போட்டு நம்ம ஒரு ரொம்ப வந்து நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், லைட்டாக வந்து நம்மளுக்கு இந்த குறகுறப்பு தன்மை இருந்தால் ஓகே. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, இஞ்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 2 ஸ்பூன் வந்து கிராம்பு எடுத்துருக்கோம். இஞ்சி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி தோல் சீவணுமான்னு கேட்டால் சீவ தேவையில்லை, நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி இடிகளில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வந்து தட்டி தான் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி. தோல் சீவ வேண்டியதில்லை, நல்லா வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்கேன். சூப்பராக மண் இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். போட்டுக்கோங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு, பாருங்கள் காமிக்கிறேன் நான். இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், 100 கிராம் தேங்காய் எண்ணெய்க்கு இந்த அளவு. இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தோலோடவே போட்டு தட்டிக்கோங்க. நல்லா ஆனால் தண்ணியில் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இஞ்சி ரெடி பண்ணியாச்சு, கிராம்பு தூள் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பாருங்கள், 100 கிராம் நல்லா செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயோடவே நம்ம கூட தேக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்குங்க, நல்ல ஒரு குளிர்ச்சியான எண்ணெய். கண்டிப்பாக இந்த விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா முடி வந்து நம்மளுக்கு அடர்த்தியாக நல்லா ஒரு திக்கராக நமக்கு கிடைக்கும். இதை வந்து 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நம்ம எப்பவும் போல் தேங்காய் மட்டும் தடவுறோம் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அந்த வலுவழுப்பு தன்மை நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் நீங்கள் சேர்த்து தான் ஆகும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டே வந்து தேங்காயில் இந்த மாதிரி கலந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தீ வைக்காமல் ஒரு மிதமான அளவுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பலாம் ஆயில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது, கருகிரும், அதனால் மிதமான ஹீட் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து பாருங்கள், நல்ல ஒரு அளவான சூட்டில் நல்லா கொதி வர மாதிரி இருக்குது இல்லைங்களா. இதை நல்லா வந்து இப்போ சூடு கம்மி பண்ணிக்கலாம், சிம்மில் போட்டுக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற இஞ்சியை நம்ம இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, தரிச்சிட போகுது. லைட்டாக வந்து அப்படியே கிளறி கொடுங்க.
நுரை பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து நுரை வருதுன்னு. அது நல்லா இஞ்சி வந்து அந்த இஞ்சி சாறு அந்த எண்ணெயில் விழுகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த நுரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல மிதமான ஹீட்டில் வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். அப்படியே இந்த ஃபேன் எடுத்து லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடுங்க. நம்மளுக்கு வந்து இஞ்சி சாறு வந்து நல்லா இறங்கிச்சுன்னா இஞ்சி உங்களுக்கு தனியாக வந்துடும். பாருங்கள் மிதமான ஹீட்டு தான் வைக்கணும், ரொம்ப வச்சிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடலைனாலும் ஃபேன் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த நுரை சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கிராம்பு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இது இந்த எண்ணெய் வந்து எப்படி ரெடி ஆகணும்னு கேட்டிங்க அப்படின்னா, சுத்தமாகவே இந்த நுரை வந்து உங்களுக்கு அடங்கி எண்ணெய் வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வராது, அதே மாதிரி உங்களுக்கு இந்த தலைவலிங்கிற பிரச்சனையே வராது. கிராம்பு வந்து உங்களுக்கு முடி ரத்த ஓட்டத்தை வந்து தலையில் நம்மளுக்கு சூப்பராக வந்து சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து முடி இல்லாத இடத்துல கூட நல்லா புதுசாக முடியை வளர வைக்கும். நல்ல ஒரு அடர்த்தியாக நீங்கள் 1 மந்த் வந்து ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே நல்ல ஒரு லைவாகவே பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஆயில் நான் சொன்ன மாதிரியே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. பாருங்கள் நம்ம போட்டதே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ அந்த இஞ்சி வந்து தனியாக வந்துருச்சு, கிராம்பும் வந்து தனியாக வந்துருச்சு. இப்போ இன்னியுமே அந்த கொஞ்சம் அந்த நுரையெல்லாம் இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் வந்து நல்லா மிதமான ஹீட்டில் விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு வந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். ஓகேங்களா, இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து ஆறுற வரைக்கும் அதை நல்லா அப்படியே ஊற விட்டு நம்ம ஆற வச்சுருவோம். நீங்கள் இதை கீழே இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. நம்ம அந்த கிராமில் இஞ்சியில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஊறி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக ஆயில் வடிஞ்சிரும். பாருங்கள் ஆயில் வந்து நல்லா எண்ணெய் கலரில் அப்படியே அந்த கிராம்பு எண்ணெய் கலர் வந்து சூப்பராக கொடுத்துருச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு மட்டும் நம்ம ஆயில் எடுத்துகிட்டு தலையில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து நீங்கள் காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த லைட்டாக இருக்கிற பொடியெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம அளவாக தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம முடியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயில் தடவுறப்ப, அக்கா ஆயில் வந்து நம்ம காய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் தடவி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அந்த ஆயில் ரெடி பண்ணதே வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். முடியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து ஹேர் பேக் போட்டு நம்ம குளிச்சுட்றோம் இல்லைங்களா, அடுத்து மறுநாள் வந்து இந்த மாதிரி சீப் போட்டோம் அப்படின்னா சிக்கு இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சீப் போட்டோம் அப்படின்னா சிக்கு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு வகுந்து போட்டுக்கோங்க ரெண்டு சைடையும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆயில் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆயிலை கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க விரலில். ஓகேங்களா, விரலில் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த தலையில் படுற மாதிரி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து தலையில் இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி தொட்டு கொடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம முடியில் பட்டால் போதும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விரல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி எடுத்து கொடுங்க. விரலில் இந்த நாலு விரலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி உள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தலையில் ஸ்கின்னில் பட்டதுக்கு அதுக்கு அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக முடிக்க தேய்ச்சிக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே தலையில் முடி வந்து லாஸ்ட்டு இந்த பாருங்கள் இந்த வேர் நுனியில் வந்து நல்லா அப்ளை கொடுங்க. போட்டுட்டு நம்ம கடுசாக போட்டு தேய்க்காம சும்மா அப்படியே ஸ்மூத்தாக அந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா தலையை ஊற வச்சுக்கலாம், ரெண்டு பக்கம் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கடுத்து நம்ம ரெண்டு கையில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ங்க. இப்படி தேய்க்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா கீழே கொண்ட முடி வரைக்கும் உங்களுக்கு பாருங்க ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஆகும். நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன காய்ச்சிறீங்கக்கா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ரெடி பண்ணதே உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். முடி வந்து நல்லா கொட்டாது, பொடுகு வந்து டோட்டலாக உங்களுக்கு ரெண்டு வாரம் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள், பொடுகு தொல்லை இருக்காது, பெயின் தொல்லை இருக்காது. இந்த தலை அரிப்புன்னு சொல்கிறவங்க சுத்தமாக அந்த அரிப்பு தன்மையாக அந்த கிராம்பு வந்து நிப்பாட்டிடும், நல்ல முடி வளர்ச்சியை சூப்பராக கொடுக்கும். நிறைய பேர் வெந்தயம் போட்டால் தலை வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்காக தான் இப்போ இந்த இஞ்சியும் கிராம்பு சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வராது. பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் போட்டுட்டு சீப்பு போட்டுருங்க. சீப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா சொதும்ப தேய்ச்சிருக்கணும், சொட்டையிடாமல் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சிடணும். இந்த மாதிரி வரும் தேய்ச்சிட்டிங்கன்னா முடி வந்து அதுக்கு நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு. நல்லா சீவிக்கோங்க, கடைசியாக வந்து இந்த மாதிரி சீவிக்கோங்க. சீவிட்டு அப்படியே நம்ம வந்து கொண்டை போட போகிறோம், இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்து சீவிக்கோங்க. அப்போ தான் ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு தலையில் இறங்கும். இந்த மாதிரி சீவிட்டு டைட்டாக வந்து ஒரு கொண்டை போட்டுடலாம். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நல்லா குளிச்சிட்டிங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த அரிப்புத்தன்மை ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்கும், ரெண்டாவது தடவை நீங்கள் தடவி குளிக்கிறப்ப சுத்தமாகவே அரிப்புத்தன்மை இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்வதே சுவைக்காக நன்றி, பாய் பாய்.